வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிலோபோசாரஸோட கலர் மியூட்டேஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன கலர் மியூட்டேஷன் வந்திருக்கு, என்ன பேட்டர்ன்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேச்சிங் ஏரியாவில் தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹேச்சிங் ஏரியாவில் நம்ம வந்து எல்லா டிலோபோசாரஸோட ஹெக்கையும் வந்து பொரிய போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரை, புது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் வந்து இவனுக்கு பீடாவாயன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவன் கண்ட இடத்துல வந்து பாய்சன் மாதிரி நம்ம எங்கே போனாலும் நமக்கு பின்னாடி இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் சரி துப்பிக்கிட்டே இருப்பான். ஸோ நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் குறையும். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து டேமிங் சீரீஸில் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம என்ன கலர் மியூட்டேஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து பார்த்திங்கன்னா 1:6 அப்படிங்கிற வந்து இதில் வந்து பேட்டர்னில் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒரு மேலு 6 ஃபீமேல் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுது. ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எக்ஸைட்டோடு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவன் தனியாக ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தக்கு வந்து ஹேச்சிங் ஏரியாவில் போட்டு பொரிய போட்டிருக்கோம். ஏதாவது வந்து 1வது கலர் மியூட்டேஷன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வந்து 82 எக் எடுத்தேன் கைஸ் இதில். ஏன் அப்படின்னா வந்து 1:6 ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். ஒருவேளை வந்து மியூட்டேஷன் வராமல் போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும், அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஸோ எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைப்போம். ஸோ வந்து வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஸோ 100 வந்து 1 வரும் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ 100 எக்கு போடுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக 10% வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து சரி நம்ம ப்ராபபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோமே, சான்சஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே அப்படிங்கிறது அதான் 82x. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிலோபோசாரோ இல்லை வந்து வேறு ஏதாவது மியூட்டேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வந்து மற்றவங்களும் பார்ப்பாங்க, இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க சொல்கிறாங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த எல்லா எக்கும் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% செக்கு பொரிஞ்சிருச்சு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% செக் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங்காக நிறைய மேல் அண்டு ஃபீமேல் பேட்டர்னில் கலரில் அதே வந்து வைல்டு கலரே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு மியூட்டேஷனுமே நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% எக் வந்து இன்னும் ஹேட்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ 82-81. ஓகே, ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாங்க கைஸ். என்னென்ன வர பேட்டர்னில் எப்படியாவது ஒரு மியூட்டேஷனாவது வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிலோபோ யாராவது மியூட்டேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் கைஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ தான் ஒன்றுனா பொரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபீமேல் கலர் தான் வருது, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படியே கொஞ்சம் மிக்சிங்கில் வருது கைஸ். ஸோ ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கலர் வந்து பார்க்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஸ்கை கலர் மாதிரியே இருக்குது ஒரு மாதிரி பிங்க் கலரில், பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலோட கலர் தான் பார்க்கும்போதே தெரியும். ஸோ எல்லா முட்டையும் வந்து ஒரே நேரத்தில் ஹேட்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களால் ஈஸியாக வந்து கலர் மியூட்டேஷன் வந்து வேரியேஷன் பண்ணி உங்களால் பார்க்க முடியும் கைஸ், ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு எக்கை வந்து ஹேட்ச் பண்ணுறீங்க, ஒரு கலர் மியூட்டேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா முட்டையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஹேட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஹேட்ச் பண்ணுறது மூலிமா உங்களால் ஈஸியாக வந்து அந்த கலர் மியூட்டேஷனை மட்டும் தனியாக உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பார்க்கும்போதே தெரியும், நான் இது வரைக்கும் போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்திங்கனாலும் தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கலர் மியூட்டேஷன்ஸ் வந்துருக்கியா, அது வந்து ரெட் கலரு. ஸோ செம்ம டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து செம கலராக இருக்குது. ஸோ அது வந்து ரெட்டு தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக இந்த எல்லா மியூட்டேஷன்ஸையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் அது என்ன மியூட்டேஷன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம் என்னென்ன கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ், ஸோ ஒரே ஒரு மியூட்டேஷன் தான் வந்திருக்கு, 82-81 எக்கு போட்டு ஒரே ஒரு மியூட்டேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர், கோல்டு ரெட் கலரில் இருக்குங்க, செம்ம ஷைனிங்காக இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து டிலோபோக்கு இவ்வளோ ஷைனிங்காக ஒரு ரெட் கலர் எடுக்க முடியுமான்னு தெரியல, உண்மையிலே வந்து ஹோப்பியாக இருக்குது கைஸ். ஸோ செம அழகாக இருக்குது, இது வந்து நான் நேரில் பார்க்கும்போது மிரண்டேன் கைஸ். இது சீரியஸாகவே வந்து கோல்டு ரெட்டு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்ம ஷைனிங்காக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஸோ வீடியோவில் எப்படி வந்துருக்குன்னு தெரியல, ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ பிசியில் பார்க்கும்போது உங்களுக்கு 1080 இல்லை 4K பார்க்கும்போது உங்களுக்கு அந்த
பிக்சர் வந்து தெரியும். ஸோ ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், கோல்டு ரெட் கலரில் இருக்குது, செம்ம ஷைனிங்காக இருக்குது. ஸோ இதோட பேரண்ட்ஸ் வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். பேரண்ட்ஸ் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1:6 அப்படிங்கிற பேட்டர்னில் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட வந்து மாஸ்டர் பிளானை வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், டிலோபோசாரஸ். ஸோ இதுதான் வந்து 1:6க்கான டிலோபோசாரஸ். எவ்வளோ டிலோபோ இருக்குது பாருங்கள், ஒரே இடத்துல போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். பயபுள்ள இங்கே திறந்து விட்டோன்னே பாருங்கள், ஊருக்கு முன்னே ஓடி வெளியே போகிறதுல தான் குறியாக இருக்குதுங்க. கண்ணில் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் போயிட்டு திரும்பி கிரும்பியோ இல்லை வந்து பக்கத்தில் போயிட்டீங்கன்னா கிருட்டுன்னு திரும்பி என்ன பண்ணுனா உங்கள் மேலே வந்து பாய்சனை துப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ பீடாவயன். ஸோ அதுக்கு தான் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீடாவயன்னு பேர் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ் அண்டு ஃபீமேல்ஸ். ஸோ இதிலேருந்து தான் நமக்கு மியூட்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மியூட்டேஷன் கலரில் கிடையாது. ஸோ ஓகே. ஸோ ஆன்சரிஸும் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் சைட்லாம் மியூட்டேட் ஆயிருக்கு. ஸோ 1:6 பேட்டர்னில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ரெட் கலர், அதுவும் வந்து கோல்டன் ரெட் கலரில் வந்து ஒரு மியூட்டேஷன்ஸ் வந்திருக்கு. மேபி வந்து நிலப்போவே அந்த கலரில் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி இருக்கலாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு 81 எக்கு போட்டு ஒரு மியூட்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் வந்து நல்லா அழகாக நல்லா டார்க்கு, அதுவும் பாடி கலரில் வந்திருக்கு, மற்ற கலரில் வந்தால் இதுவாக இருந்திருக்கும். எனிவே கைஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.